உத்தரப்பிரதேசத்திலும் வந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்ற போது மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அந்த உத்தரப்பிரதேச அரசு மிக கடுமையான சில சட்டங்களை அந்த சமயத்தில் பிறப்பித்தது. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சு அவர் 2 லட்சம் ரூபாய் கட்டணுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா அவர் போய் நான் இதை பண்ணலை அப்படின்ட்டு அவர் போய் சொல்லுவார். உத்தரப்பிரதேச அரசு ட்ரிபியூனலுக்கு எந்த மேட்டரையுமே ரெஃபர் பண்ணாமல் நேரடியாக வந்து வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்குறது. அப்பா பேர், வீட்டு முகவரி, வயசு, ஃபோன் நம்பர், இதை எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய நகரங்களில் டிஜிட்டல் பேனராக வச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய முதலாளிங்க பொதுத்துறை வங்கிகளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் பேப்பரில் போடுறதில்ல. இதுவரை வழங்கிய இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்குல்ல, அத்தனை நோட்டீஸையும் நாங்கள் ரத்து செய்கிறோம். நீதிமன்றத்தின் உத்தரவை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வசூல் பண்ண தொகையை திருப்பி கொடுன்ற உத்தரவை அப்புறமா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு உத்தரப்பிரதேச அரசுக்கு என்ன உத்தரவு பிறப்பித்தார்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த சிஐஏ என்ஆர்சி போராட்டங்களை அந்த போராட்டங்கள் தொடங்கிய நாள் முதலாக டெல்லியில் ஷாகின்பாகு, இங்கே தமிழகத்தில் வடசென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு நீண்ட நாட்களாக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அண்டு டெல்லியில் அந்த ஷாகின்பாக் என்று அழைக்கப்பட்ட அந்த போராட்டம் நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடைபெற்றது என்று நினைவு. அதே போல் உத்தரப்பிரதேசத்திலும் வந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்ற போது மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அந்த உத்தரப்பிரதேச அரசு மிக கடுமையான சில சட்டங்களை அந்த சமயத்தில் பிறப்பித்தது. அதாவது என்னென்னா, ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பொது சொத்துக்களுக்கான சேதத்தை சேதப்படுத்திய நபர்களிடமிருந்து வசூல் செய்வது என்ற அடிப்படையில் ஒரு அந்த உத்தரப்பிரதேச அரசு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை கொண்டு வந்ததோடு இல்லாமல் அந்த சட்டத்தை அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் என்பது தான் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் யாரெல்லாம் பொது சொத்துக்கு சேதப்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் இந்த நாங்கள் ரெக்கவரி பண்ணுவோன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ஃபேர். இது மாதிரி சேதம் ஏற்படுத்துபவர்கள் இல்லை வாராத வராமல் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகை இதெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பல முறைகள் இருக்குன்னா, அது போல தான் இந்த முறையும் செயல்படுத்தப்படும் என்று அனைவரும் கருதினார்கள். ஸோ அந்த உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் ஒரு தீர்ப்பாயம் ஒன்று அமைக்க வேண்டும். அந்த தீர்ப்பாயத்தில் வந்து அரசு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சு அவர் 2 லட்சம் ரூபாய் கட்டணுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா அவர் போய் நான் இதை பண்ணலை அப்படின்ட்டு அவர் போய் சொல்லுவார். இல்லை வந்து அந்த 2 லட்சம் ரூபாய் அவர் சேதப்படுத்தியிருந்தார்னு சொன்னான்னா அவர்கிட்ட வந்து அதுக்கான பணம் இருக்காது கையில், இவர்கிட்ட இதை எப்படி வசூல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் எனப்படக்கூடிய அந்த ட்ரிபியூனல்கிட்ட வழக்கு நடக்கும். அந்த தீர்ப்பாயம் என்ன உத்தரவு பிறப்பிக்குதோ அதுபடி இதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு ட்ரிபியூனலுக்கு எந்த மேட்டரையுமே ரெஃபர் பண்ணாமல் நேரடியாக வந்து வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்குறது. என்னப்பா நீ வந்து 2 கடையை டேமேஜ் பண்ணியிருக்க, 5 லட்சம் ரூபா கட்டுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறது. இது போக உத்தரப்பிரதேச அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு மிக இழிவான ஒரு காரியத்தை செய்தது. என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஏரியாவில் இந்த போராட்டம் நடந்தப்போ 40 பேர் சேர்ந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்றது தீர்ப்பாயத்திலையோ நீதிமன்றத்திலையோ அது முடிவாகும். உத்தரப்பிரதேச அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த 40 பேர் டேமேஜ் பண்ணாங்க பொது சொத்துக்கு, அவர்கள் மீது குற்றச்சாட்டு, இதை நீங்கள் நம்ம மறந்துடக்கூடாது. எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். ஆனால் அந்த குற்றச்சாட்டு ஆமாம் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பதை இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 பேர் ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தியதாக சந்தேகப்படுகிறார்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 40 பேரோட பேர், அப்பா பேர், வீட்டு முகவரி, வயசு, ஃபோன் நம்பர், இதை எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய நகரங்களில் டிஜிட்டல் பேனராக வச்சுட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற நினைவு, கல்வி கடன், விவசாய கடன் கட்டாதவங்களோட ஃபோட்டோ அட்ரஸ் எல்லாம் வந்து செய்தித்தாள்களில் வெளியிட்டார்கள். அப்போ வந்து என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய முதலாளிங்க பொதுத்துறை வங்கிகளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் பேப்பரில் போடுறதில்ல. கல்வி கடன் வாங்கிக்கிட்டு கட்டாமல் போன மாணவர்கள் பெற்றோர்களோட படத்தெல்லாம் நீங்கள் பேப்பரில் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த விளம்பரங்களையே எஸ்பிஐ பின்னாளில் நிறுத்திவிட்டது. இது இந்த விவகாரத்தை, யூபி விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்த மேலே சார்ஜ் பண்ணுறீங்க, இவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு விளக்க உடச்சிட்டான், இல்லை ஒரு அரசு பேருந்து சேதப்படுத்திட்டான் அப்படின்ட்டு அவங்ககிட்டருந்து ஒரு 3 லட்சம் ரூபா வசூல் பண்ணணும்னு நீங்கள் உத்தரவு போடுறீங்க, இது நியாயம். ஆனால் பொய்யாகவும் அவன் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? அவன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் கவனத்திலேயே கொள்ளாமல் அவனோட பேர் ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பேனரை அடித்து நீங்கள் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பொது இடங்கள்லையும் வச்சிங்கன்னா, ஒருவேளை அவன் அந்த குற்றத்தை செய்யாமல் இருந்தான்னா நீங்கள் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கு என்ன பதிலை இந்த அரசு சொல்லப்போகிறது?
ஸோ அந்த டிஜிட்டல் பேனர்லாம் வச்ச பிறகு உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த விளம்பரங்களில் பொது இடங்களில் விளம்பரங்கள் இது போல் சேதப்படுத்தியவர்களோட விவரங்கள் அடங்கிய விளம்பரங்களை டிஜிட்டல் பேனரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அந்த யூபி அரசு கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டது. ரத்து செஞ்ச பிறகு யோகி ஆதித்யநாத் அரசு என்ன செஞ்சுச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும். அவசர சட்டம் கொண்டு வராங்க, உங்களுக்கு தெரியும் அவசர சட்டம்னா ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க, அது 6 மாதத்துக்குள்ளே சட்டப்பேரவையில் வைத்து சட்டமாக நிறைவேற்ற வேண்டும், அப்படி இல்லைன்னா அந்த அவசர சட்டம் காலாவதியாகிவிடும். ஸோ அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீங்கள் இந்த போல் டிஜிட்டல் பேனரில் வைத்து இவர்களை அடையாளப்படுத்துவது தவறுன்னு உத்தரவு போட்டோடனே அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை மீறுவதற்காக யூபி அரசு ஒரு அவசர சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்ட திருத்தம் பின்னாளில் சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டு அது சட்டமாகவே ஆக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள தீர்ப்பு என்னன்றதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். உச்சநீதிமன்றம் அதாவது இதுக்கு நடுவில் நீதிமன்றங்கள் தலையிட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் எல்லாருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் மீது 5 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டதா குற்றச்சாட்டு இருக்குது, இந்த 5 லட்சம் ரூபாயை வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்களிடமிருந்து கட்டாயமாக ஏன் வசூல் செய்யக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஒரு விளக்க தள்ளிங்கன்னு ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்கிறாங்க. அதை காரணம் கேட்பு அறிக்கை இது வந்து ஏகப்பட்ட பேருக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட ஒருவர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார். இந்த மாதிரிங்க அந்த உச்சநீதிமன்றத்தை அவர் அணுகும்போது அந்த மனுவில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நீங்கள் பொது சொத்தை சேதப்படுத்தி விட்டீர்கள், இந்த சேதப்படுத்தினதுக்கான இதை நாங்கள் வசூல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இவர்கள் யூபி அரசு அளித்த அந்த நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் போயிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வண்டியில் பழந்தள்ளி விற்கிற ஒரு 83 வயசு ஆள், அப்புறம் ஒரு ரிக்ஷா கை ரிக்ஷா இல்லை சைக்கிள் ரிக்ஷா பெடல் ரிக்ஷா இழுக்கக்கூடிய ஒரு 71 வயசு ஒரு நபர், அப்புறம் செத்து 1 மாசம் ஆன 93 வயது நபர், இவங்களுக்கெல்லாம் யூபி அரசு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எதையுமே சரிபார்க்காம இஷ்டத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்பப்பட்டதில் 95% மேல் இஸ்லாமியர்கள்ன்ற விவரத்தோடு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் அணுகியதும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பில் வந்து நேற்று உத்தரவில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுவரை உத்தரப்பிரதேச அரசு பொது சொத்துக்களை சேதப்படுத்தினார்கள் என்று இதுவரை வழங்கிய இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்குல்ல, அத்தனை நோட்டீஸையும் நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்ட உடனே ஆண்டு இதை சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை யாரிடம் இருந்தாவது நீங்கள் அபராத தொகையை வசூல் செய்திருந்தால் அந்த அபராத தொகையெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே உத்தரப்பிரதேச வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே இதுவரைக்கும் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கட்டும், இப்போது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நீங்கள் இந்த ஷோகாஸ் நோட்டீஸை ரத்து பண்ணணும், பணத்தை வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் சொன்னால் தேர்தல் ஆணையம் இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணக்கூடும், அதனால் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ மட்டும் ஆர்டர் பண்ணுங்க, யார்கிட்டையும் பணத்தை ரெக்கவரி பண்ணால் திருப்பி கொடுக்கணுன்ற ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தான் உச்சநீதிமன்றம் ஒரு திரு சந்திரசூட் அவர்கள் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்கிறார்னா, இது வந்து நீதிமன்றத்தின் உத்தரவு, நீதிமன்றத்தின் உத்தரவை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த முடியாது, அண்டு வந்து இது வரைக்கும் வசூல் பண்ணதை திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஷோகாஸ் நோட்டீஸ் குவாஷ் ஆனது இருக்கட்டும், ஆனால் வசூல் பண்ண தொகையை திருப்பி கொடுன்ற உத்தரவை அப்புறமா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எந்த ஷோகாஸ் நோட்டீஸின் அடிப்படையில் நீங்கள் இவர்களிடம் அபராத தொகையை வசூல் செய்யலாம் என்று சொல்கிறீர்களோ அந்த ஷோகாஸ் நோட்டீஸை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம். ஷோகாஸ் நோட்டீஸே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் வசூல் செஞ்ச அபராத தொகையை எப்படி நீங்கள் வச்சுருக்க முடியும், எங்களது தீர்ப்பை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச வழக்கறிஞரும் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், ஜனவரி மாதம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு இதுவரை வழங்கிய ஷோகாஸ் நோட்டீஸ் அத்தனையுமே நாங்கள் ரத்து செய்து விட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் பிக்சர் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இந்து ரவுடிகள் இருக்கிறார்கள், இந்து மதத்தைச் சேர்ந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறார்கள், வங்கியிலே கடன் வாங்கி ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இதில் அந்த அத்தனை அஃபென்ஸையும் செஞ்சவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள், ஆனால் இந்த வங்கியில் பணம் கட்டாதவன், அரசை ஏமாற்றியவன், இதுபோல் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களின் பெயர் முகவரிகளோடு பொது இடங்களில் டிஜிட்டல் பேனரை ஊபி அரசு எந்த வழக்குக்கும் வைக்கவில்லை. CAA NRC போராட்டத்தில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் மீது உத்தரப்பிரதேச அரசு டிஜிட்டல் பேனரை வச்சதுக்கு ஒரே காரணம், CAA NRC போராட்டத்துக்கு எதிராக அதிக அளவில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது யார், இஸ்லாமியர்கள். ஏன்னா அவர்கள்தான் இந்திய குடியுரிமை பெற்றவர்களா இல்லையா, அவர்கள் இந்தியர்களா இல்லையான்ற கேள்வி அவர்களை நோக்கித்தான் எழுப்பப்படுகிறது.
அதன் காரணமாக அந்த சிஏஎன்ஆர்சிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இந்த ரெக்கவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 95% அதில் சம்மந்தப்பட்டது அத்தனையுமே இஸ்லாமியர்கள். இதன் காரணமாகத்தானே உத்தரப்பிரதேச அரசு அவங்க பேர் ஃபோட்டோலாம் போட்டு டிஜிட்டல் பேனர் வைக்கிறாங்க, லாஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் வலியுறுத்தியிருக்கிறோம், இந்தியாவில் இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதோட நீட்சியாகத்தான் இந்த சம்பவத்தையும் நாம் பார்க்கணும். ரொம்ப ஒரு வரவேற்க தகுந்த முறையில் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் அத்தனையும் ரத்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தின் முன்பு நீங்கள் சென்று சொல்லுங்கள். கூடுதலாக ஜட்ஜ் இதையும் சொல்கிறாரு, பொது சொத்துக்களை சேதப்படுத்தினவங்ககிட்ட நீங்கள் பணத்தை வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஒரு நாளும் சொல்லலை, சொல்லவும் மாட்டோம். ஆனால் அப்படி நீங்கள் பண்ணுற வசூல் சட்டப்பூர்வமாக நியாயமாக நடைபெற வேண்டும். ஒருத்தர் மீது குற்றம் சாட்டு சுமத்துறீங்கன்னா ட்ரிபியூனலில் போய் அவர் மீது சார்ஜ் ஷீட் போடுங்க, அவர் தரப்பை தெரிவிக்கட்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த ரெக்கவரியை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கவனிச்சிங்க, நான் சொன்னேன், நான் ரோட்டில் பழக்கடை வச்சு விற்கிறவர், வண்டியில் தள்ளு வண்டியில் பழம் விற்கிறவர், ரிக்ஷா ஓட்டுறவங்ககிட்டலாம் ரெக்கவரி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ரோட்டில் வண்டியில் பழம் விற்கிறவனும் ரிக்ஷா எடுக்கிறவனாலையும் வந்து வழக்கறிஞரை வச்சு தீர்ப்பாயத்தில் போய் வாதிட முடியுமா? கவர்மெண்ட் சார்பாக அரசு வழக்கறிஞர் வருவாங்க, மூத்த வழக்கறிஞர் வருவாங்க, பெரிய பெரிய வக்கீல் வருவாங்க. அவனே கையில் காசு இல்லாமல் தானே ரோட்டில் வந்து வண்டியில் வச்சுட்டு பழம் விற்றுட்டு இருக்கிறான், அவனால் வக்கீலை அரேஞ்ச் பண்ணி இந்த அரசோடு எதிர்த்து போராட முடியுமா? ஸோ சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக எத்தகைய ஒடுக்குமுறைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் முன்பும் பதிவு செய்திருக்கிறோம், இந்த நேர்விலும் பதிவு செய்கிறோம். வரக்கூடிய காலங்களிலும் இதுபோல் நடக்கக்கூடிய தாக்குதல்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.